யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16 அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 16:13, 14, 15 வசனங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பேசுகிறத இங்கே பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அற்புதமான வாழ்க்கைக்கு ஆவியானவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய நீடிய வாழ்வு, நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய பெருக்கம், எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லணும்னா பூமியிலேயே பரலோகத்தை எப்படி அனுபவிப்பது என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் இந்த பூமியில் பெற்று அனுபவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இங்கே இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் தான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் புரிந்து வைத்திருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, நான் பிதாவிடத்தில் போய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். வருகிறவர் எப்படி வருவார்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தேற்றர்வாளனாக வருவார். அல்லேலூயா. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நல்ல வாழ்க்கைக்கு, அதாவது நிம்மதியான வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, அற்புதமான வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்குண்டான எல்லா காரியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து செய்து முடித்து விட்டார். எதன்பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னது வெறும் பாவ பரிகாரம் மாத்திரமல்ல, மனுக்குலம் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அத்துணை இன்பங்களையும் திரும்ப இந்த பூமியிலேயே பெற்று அனுபவிப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்காக செஞ்சு முடித்ததை நமக்கு இந்த பூமியில் அனுபவிப்பதற்கு நாமாகவே அதை கஷ்டப்பட்டு, நாமாகவே அதை கடினமாக அதில் நம்ம காரியங்களை செலவழித்து பெற்றுக்கொள்வதற்காக அவர் விடலை. நாம் அதை லகுவாக இந்த பூமியில் பெற்று அனுபவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசு செஞ்சு முடித்ததை ஆவியானவர் தொடங்குகிறார். எங்க தொடங்குறாரு? நம்முடைய வாழ்க்கையில் தொடங்குறாரு. சொல்றீங்க, தலைக்கு சொல்லுங்க, இயேசு எனக்காக சிலுவையில் செஞ்சு முடிச்ச அத்துணை நன்மைகளையும் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அந்த ஆரம்பித்த நாள் தான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள். என் வாழ்க்கையில் வந்து
நான் எழுந்து போனதெல்லாம் எனக்கு திரும்ப கொடுத்து என்னை வாழ வைங்கன்னு சொல்லி ஒரு நாள் கேட்டோம் இல்லையா? அப்போது நம்மள என்ன பண்ணார் அவர்? அவருடைய கிரியை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதை பவுல் சொல்லும்போது நம்மில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அப்படின்னு சொல்லுவார். நம்மளை நல்ல வேலையை, அந்த நல்ல வேலையை பரிசுத்தாவியானவர் தொடங்கினார். தொடங்கினவர் பாதியிலே நிறுத்த மாட்டார். நம்மள நல்ல வேலைகளை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்துவார். சொல்ல முடியும், எதுவுமே சந்தோஷம், அவர் தான் தொடங்குறார். இந்த 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 நன்மைகள் எல்லாம் நாம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சில காரியங்களை செஞ்சு நாம் பெற்றுக்கொள்வதல்ல, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அவர் அதை செய்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு நமக்காக எதையெல்லாம் எதையெல்லாம் சொல்லுங்க, எதையெல்லாம் எதையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் அனுபவிப்பதற்கு நடத்துவார். இந்த சகல சத்தியத்துக்குள்ளுங்கிறவுடைய அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அவர் இப்படி சொல்றாரு, என்ன நம்புங்க, நான் உங்களுக்காக நிறைய செஞ்சு வச்சுக்கிறேன். அந்த செஞ்சு வச்ச காரியங்கள் எல்லாம் நீங்களா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே ஒரு சில எழுத்துக்கள் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதையலை கண்டுபிடிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதையல் புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5-6 இடத்துல விட்டு விட்டா வச்சுருப்பாங்களாம். அதெல்லாம் ஒன்று சேர்த்தா தான் இருக்கிற இடம். அப்படி நீங்கள் புதையலை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர் வருவார், வந்து அவரே உங்களை நடத்துவார். இல்லையா? அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? எல்லா நன்மைகளுக்குள்ளும் சகல சத்தியத்துக்குள்ள என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்று மட்டும் இல்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க பாவ மன்னிப்புக்கு மட்டும் நடத்திட்டு விட்டுருவார். ஒரு சிலர் சொல்கிறாங்க ஏதோ கொஞ்சம் தலைவலின்னா என்ன பண்ணிடுவார், அதுக்கு உதவி செய்வார். இல்லை இல்லை, இயேசு சொல்கிறாரு சகல சத்தியத்துக்குள்ளும் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளும் நமக்கு தேவையான எல்லா நன்மைக்குள்ளும். பவுல் அதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, நம்மில் நற்கிரியை ஆரம்பித்தவர் முடிவு பெரிய என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றாரு, சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, இது என்ன அப்படிங்கிறத, இந்த வரப்போகிறவன் என்னங்கிறத அடுத்த வசனம் சொல்றாரு, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். இயேசுவுக்கு என்னவோ அதெல்லாம் நமக்கும். அத பவுல் சொல்லும்போது சிலுவையை தவிர மற்ற எல்லாம் இயேசுக்குரிய எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறார். சிலுவையை தவிர, சிலுவை மரணத்தை தவிர, சிலுவை பாடுகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு எப்படி கொடுப்பாரோ அப்படியே நமக்கும் கொடுக்க பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கூட இருக்க வைத்திருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? நம்மளை தனியாக விட்டா அதை நம்ம பெற்று அனுபவிக்காமல் விட்டுருவோம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறார். எல்லா இங்கே நன்மை இருக்குது, இது இப்படி இருக்குது, இதில் இவ்வளவு நன்மை இருக்குது, இதை வாங்கிக்கோ, இதை எடுத்துக்கோ, இதை அனுபவி, இதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். இல்லையா? அது மாத்திரம் இல்லை, சொல்கிறாரு 15 வசனம்,
இயேசு சொல்றாரு, பிதாவுடையவைகள் யாவும், பிதாவுடையவைகள் யாவும். பிதாவது என்னது? பிதாவுடையவைகள் என்ன அர்த்தம்? ஹலோ, பிதாவுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு அப்படின்னு இயேசு சொல்றாரு. இயேசுவுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாம் உனக்கு அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். அப்போ எதை கொடுப்பாரு? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எதை எடுத்து கொடுக்குறாரு? பிதா கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் இயேசு கிட்ட இருக்கு. பிதா கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் இயேசு கிட்ட இருக்கு. இயேசு கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு சொந்தமா கொடுக்கிறாரு. அப்போ நமக்கு கிடைக்கிறது எங்கிருந்து கிடைக்குது? பிதா கிட்ட இருந்து கிடைக்குது. யாக்கோபு அதை சொல்லும் போது சொல்றாரு, யாக்கோபு 1:17, நன்மையான எதுவா இருந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமை ஒண்ணுமே இல்லை, கெட்டது ஒண்ணுமே இல்லை, தீமையான எதுவும் இல்லை, நன்மையான எதுவா இருந்தாலும் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து, பிதாவிட்டிருந்து வருது. அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லையாமா, எந்த வேற்றுமையும். இவர் கொஞ்சம் பரவாயில்லைங்க, இவர் கொடுக்கலாம், இவர் கொஞ்சம் நல்லவர், இவர் கொஞ்சம் இவர் கொடுக்கலாம், இவர் கொஞ்சம் கெட்டவர், இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாராம். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. இருந்து அடுத்தது இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு, ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தராதரத்தை பார்த்து அல்லது திறமையை பார்த்து நமக்கு செய்கிறவர் அல்ல. புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வசனத்தை ஆவியானவர் காமிக்கிறார். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோகம் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்குது. யாருக்குள்ள? இயேசுக்குள்ள. நான் திரும்ப சொல்றேன், பரலோகம் இயேசுவுக்குள்ள, இயேசுவினால எல்லோரையும் இயேசுவை போலவே பார்க்குது. இல்லையா? பரலோகம் அப்படிதான் பார்க்குது. அவர்கிட்ட எந்த விதமான வேற்றுமையும் நிழலும் இல்லை, யாதொரு மாறுதலும் இல்லை. இது இது கொஞ்சம் ஜீர்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி பழகிட்டோம். எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கிடைக்கணும், நான் எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஆனால் எனக்கு கிடைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கிடைக்கட்டும், எனக்கு கிடைக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு. இது பரலோகத்தினுடைய சாயல் அல்ல. நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக, நான் ஸ்பெஷல் நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் நான் அவனை விட ஸ்பெஷல் நினைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரு? அவருடைய ஜெபத்தில் ஆண்டவர் சொல்றது, நான் இவனை போல இல்லை அப்படின்னு சொன்னதுதான் ஆண்டவர் சுட்டி காமிக்கிறார். ஆனால் ஏ ஆண்டவர் சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு, அவரிடத்துல ஒரு மாறுதலும் வேற்றுமை நிலலாம் இல்லை. நீ ஒன்று, நீ ஸ்பெஷல் தான், நீ வந்து பிதாவுக்கு ரொம்ப விளையாட பெற்றவன் தான், ஆனால் நீ மற்றவனை விட இல்லை, அவனை விட நீ விளையாட பெற்றவன் நினைக்காத. அதான் பிரச்சனை. மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஸ்பெஷலாக இருக்கணும் நல்லது, அவனை விட ஸ்பெஷலாக இருக்கணும் அது ரொம்ப கெட்டது. அது பரலோகம் அப்படி அது அங்கீகரிக்கிறது இல்லை. வேற்றுமையின் எந்த விதமான இல்லை. இப்போ இயேசு சொல்கிறாரு, தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க, நான் செய்து முடிக்க போகிறேன் உங்களுக்காக. என்ன செய்து முடிக்க போகிறேன்? உங்களுடைய பாவ பரிகாரம் மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் நீங்கள் அற்புதமாய் வாழ்வதற்கு தேவையான
சகலத்தையும் கல்வாரி சிலுவையில் நான் உங்களுக்காக செய்து முடிக்க போறேன். நான் செய்து முடிச்சதை உங்களுடைய பங்காக மாற்றும்படியாக, நீங்க எடுத்து அனுபவிக்கும்படியாக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அவர் வருவாரு, வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். என்னென்ன நன்மை இருக்கு, என்னென்ன மேன்மை இருக்கு, இயேசு கிறிஸ்து மூலமா நீ இப்படி இருக்கலாம், இவ்வளவு மேன்மையா இருக்கலாம், இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கலாம், இவ்வளவு அருமையான அற்புதமான வாழ்க்கையை இந்த பூமியில் அனுபவிக்கலாம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்துக்குள்ள நடத்துவார். எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சகல சத்தியத்துக்குள்ள ஒரு நாலேஜை கொடுப்பாரு. பைபிள் நாலேஜ் இல்லை, இங்க இயேசு சொல்றது பைபிள் நாலேஜ் இல்லை, உன் வாழ்வுக்கு தேவையான சகல காரியங்களையும் அவர் உனக்கு என்ன பண்ணுவார், எடுத்து கொடுப்பார். எங்கிருந்து எடுத்து கொடுப்பார், என்னிலிருந்து எடுத்து கொடுப்பார். என்னுடையது என்ன, பிதாவுடையதெல்லாம் என்னுடையது. பிதாகிட்ட, பிதாவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் என்னது, எங்கிட்ட இருக்கிற எல்லாமே உங்களுடையது. அது எப்படி வருது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் ஒன்று கொரிந்தியர் ரெண்டாம் அதிகாரம். இப்போ வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தம் கொஞ்சம் நல்லா புரியும். ரெண்டாம் அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் ரெண்டாம் அதிகாரம் 9 வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, சொல்லுங்க சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகள் சொல்லுங்க. ரெடிமேடு, ரெடிமேடு, இது ஹெவன்லி ரெடிமேடு. நம்ம யோசிக்கிற மாதிரி, நம்ம பார்க்குற மாதிரி ரெடிமேடு சப்பாத்தி இல்லை, இது ஹெவன்லி ரெடிமேடு. ஏன் ஹெவன்லி ரெடிமேடு? நம்ம அவர் அவ்வளோ கனம் பண்ணுறதுனால முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். விருந்தாளி வந்த உடனே உழ வைக்கிறது இல்லை. என்னுடைய விருந்தாளி விஐபி, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறது தான் பரலோகத்தினுடைய சாயல். அல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, எதுவுமே சொல்றீங்க என்ன அன்பு கூறுறாரு அப்படின்னு சொல்லுங்க. தேவன் இல்லை அன்பு கூர்ந்துட்டாரு, எப்போ எப்போ நம்மளை அன்பு கூர்ந்ததுனால தான் குமாரன் ஆயத்தப்படுத்தினார். குமாரன் எப்போ ஆயத்தப்படுத்தினார், என்ன அன்பு கூறுவதற்காக, நான் கெட்டு போகக்கூடாதுன்னு என்ன என்மேல் அன்பு கூர்ந்தவர் குமாரனை ஆயத்தப்படுத்தினார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர், எனக்காக என்ன மேக்சிமம் அன்பை கொடுத்தவர் யார் ஆயத்தப்படுத்தினாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். எப்ப ஆயத்தப்படுத்தினாரு குமாரனை, எப்ப ஆயத்தப்படுத்தினாரு, நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தினவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண், கண், காது, மனுஷனுடைய இருதயத்தில் நமக்கோ, நமக்கோ தேவன் அமை அவைகளை. ஏசையா 9 வசனத்து வரலாம் தான் எழுதினார், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 10 வசனத்தையும் கொடுத்துருக்கிறார். எப்படி கொடுத்துருக்கார், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கு என்னெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குங்கிறத கண்ணு காணாம, காது கேட்காம, ஹிருதயத்தில் உணராம வாழக்கூடாதுங்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்காரு. அதை விலக்கி கேட்பதற்காக சபையை கொடுத்துருக்கிறாரு, சபையில் பிரசங்கத்தை கொடுத்துருக்கிறார். சபையினுடைய பிரசங்கம் எல்லாம்
பரலோகம் நமக்கு எதவெல்லாம் ஆயத்தப்படுத்தியிருக்குங்கிறத விளக்கி சொல்லுவதான பிரசங்கமாக இருக்கணும். நமக்காக ஆயத்தப்படுத்த இன்னும் நம்ம பார்த்தோம்ல, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. எனக்காக எது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது அதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காரியங்களுக்காக நம்முடைய ஹிருதயம் ஏங்கணும், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும், அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு வாழணும். அல்லேலூயா. இன்னும் அற்புதம் வேணும், இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது சிறு குழந்தைங்க. சின்ன குழந்தைங்க நினைக்கலாம், சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எது எல்லாத்துக்கும் பெற்றோரையே தப்பு இல்லை, எனக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுக்க மாட்டாரா எங்கள் அப்பா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாரா, தப்பு இல்லை. அது அதிசயத்துக்காக இயங்கிறது, வாங்கி கொடுத்துட்டா ஆகா எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், வாங்கி கொடுக்கலனா எங்கள் அப்பா பாருங்கள் இப்படி பண்ணுறாரு. ஆ, எங்கள் அப்பாவுக்கு என் மனசு புரியவே, நான் கேட்குறேன், அவர் வாங்கி தர்றதுக்கு ஒரு சாக்கு சொல்கிறாரு, சளி பிடிக்குன்றாரு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம் சளிலாம் பிடிக்காது, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சாக்கு சொல்கிறாரு. அது சிறு குழந்தைங்க எப்படி அப்படி இருக்கலாம், இன்றைக்கி எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவனாகிய கர்த்தர் நமக்கான காரியங்களை ஆயத்தம் பண்ணவைகளை என்ன பண்ணும், அதை பார்க்கக்கூடிய கண்களுக்காக நாம் இயங்கணும். அதான் ஆவியானவர் செய்கிறாராம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்படின்னு நினைத்தோன்னா அவர் எதையும் மிஸ் பண்ண மாட்டார். நமக்கு கொடுக்க வேண்டியதை, நமக்கு தேவையானதை, நமக்கு அவசியமானதை எதையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்காம மிஸ் பண்ணவே மாட்டாராம். அல்லேலூயா. அடுத்த வசனம், மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவனை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளே. இதை புரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும், பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, முடியாது. இதை நம்மளால் பெற்று அனுபவிக்க முடியாது. ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிட்டேம்பாங்க, பரிசுத்த ஆவியானவரை ஒரு சிலருக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிளியராக சொல்கிறாரு, ஒரு சிலருக்கு மாத்திரம் இல்லை, சகல காரியங்களுக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் சகல காரியங்களுக்குள்ளும் உங்களுக்கு தேவையான சகலத்துக்கும் அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. பன்னெண்டாம் வசனம் கொஞ்சம் கவனிங்க, நாங்களோ சொல்லுங்க, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், ஒரு சார் சொல்லுவாங்களா உலகம் உலகம்னு, உலகம் சொல்லுவாங்கள, அது உலக பிரகாரமானதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா இவங்க உலக பிரகாரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அதெல்லாம் கேள்விப்படலாம், ரொம்ப நல்லவங்க, அது அந்த அந்த பகுதிக்கே நீங்கள் போகலை. அவங்க எதையாவது தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அனுபவிக்கிறது பொறுக்காமல் இவங்கெல்லாம் உலக பிரகாரமாக இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, உலகத்தின் ஆவியை பெற்று வாழ்கிறது தான் உலக பிரகாரம். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வசந்த் சொல்கிறாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் எப்படிங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ மேற்று வந்து தோற்றத்தில் இல்லை, மேற்று வாழ்க்கையில் இருக்கு. நாம் எப்படிப்பட்டவங்கிறது தீர்மானிக்கிறது நம்முடைய தோற்றம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை. நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆ,
நமக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படியான ஆவியப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக. அல்லேலூயா. கவனிங்க, என்னை பார்த்து ஆண்டவர் ஏதாவது கொடுக்குறாருன்னா அதுக்கு பேர் என்மேல் அவர் வைத்த இறக்கம். நம்மளை பார்த்து, நம்ம முகத்தை பார்த்து அல்லது நம்முடைய நடக்கையை பார்த்து ஆண்டவர் ஏதாவது செய்கிறாருன்னா அதுக்கு பேர் என்னது? அவர் நம்மேல் வைத்த இறக்கம். எல்லா ஜனங்கள் மேலும் தேவனாகிய கர்த்தர் இறக்கமுள்ளவராக இருக்கிறார், எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? எல்லாத்துக்கும் சூரியனை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வருஷத்தை மலையை வருஷிக்க பண்ணுறார், எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அது இறக்கம், கடவுளுடைய இறக்கம். எல்லா ஜனங்களுக்கும் அவர் இறங்குறார், இறங்குகிற தேவனாலே ஆகும்னு சொல்லுவார். நம்மளை பார்த்து ஒரு காரியம் கடவுள்கிட்ட கடவுள் கொடுக்குறாருன்னா அது இறக்கம். ஆனால் இயேசுவை பார்த்து நமக்கு கிடைக்கிறது அவருடைய கிருபை. கவனிங்க, எத்தனை பேர் கிருபப்பட்டிருக்கிறீங்க? நான் சொல்லுவேன், இரக்கம் பெற்றவங்க ஒருவேளை வெளியில் இருக்கலாம், சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவங்க. என்ன பார்த்து இல்லை, இயேசுவை பார்த்து எனக்கு கொடுக்கிறாரு, அதுக்கு பேர் தான் கிருபை. நான் திரும்ப சொல்றேன், கிருபை கவரிமான் மாதிரி. கவரிமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவரிமான் என்ன பண்ணும்? கவரிமான் கேள்விப்பட்டீங்களா பண்ணலையா? ஜோயல், கவரிமான் தெரியுமா? தெரியாது. சொல்லிக் கொள்ள, இன்னும் இந்த உன் கிளாஸில் எடுக்கலையா? பாடம் நான் எடுக்கல. எத்தனை பேர் கவனிமான் தெரியும்? என்ன தெரியும்? ஒரு முடி கீழே விழுந்தாலும் உங்கள் கிளாஸில் எடுத்துட்டாங்க. இங்கேயும் கிளாஸ் எடுத்துட்டோம் நம்ம. இப்போ ஒரு முடி கீழே விழுந்தாலும் கவரிமான் என்ன ஆயிரும்? கிருபை கவரிமான் மாதிரி. யார் ஒருவர் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்படுறாங்களோ அப்போ கிருபை செத்து போயிடும். நான் செஞ்சு இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் பொறுப்படுறாங்களோ அவங்களுக்கு கிருபை என்ன ஆயிரும்? கவரிமான் மாதிரி. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து பேசுறாரு, பொய்யான மாயை நம்முடைய செய்கையில் என்னதுங்க? நான் செய்யறேன் அப்படி, நான் அப்படின்னாவே அங்க வேறொரு இடத்துக்கு போயிடுறோம். நான் அப்படின்னா வேறொரு இடத்துக்கு போயிடுறோம். நான் இல்லை அப்படின்னாதான் இயேசுக்குள்ள இருக்கிறோம். இனி நான் அல்ல, எனக்குள்ளிருந்து செய்யப்படுகிறது எல்லாமே கிறிஸ்து தான். கிறிஸ்து மூலமாக தான், கிறிஸ்துவுக்காக தான், கிறிஸ்துவால தான். அல்லேலூயா. பார்க்குறோம் என்னென்னலாம் அருளப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் 103 சொல்கிறார், வாசிக்கலாம். 1 Corinthians 2:12 புரியுதா உங்களுக்கு? நமக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு. ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் இருக்குங்க. எதுக்கு உங்களோட இருக்கிறாரு? எதுக்கு உங்களோட இருக்காரு? நிறைய பேர் சொல்றாங்க, என்னை பரவசப்படுத்துவதற்கு. உங்களை பரவசப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டியதில்லை. வடிவேலை கொண்டு கொஞ்சம் என்ன நிறுத்தினா போதும், அவர் படுத்திடுவார். பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு? அந்த சகல சத்தியம் என்ன? அது நமக்கு அருளப்பட்டவைகளை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். நமக்கு என்னெல்லாம் அருளப்பட்டிருக்கு? சங்கீதம் 103.
என்னெல்லாம் அருளப்பட்டிருக்கு? மூணுலேருந்து ஒன்று ரெண்டு வாச்சா நீங்கள் புறப்பட்டுருவீங்க, அதனால தான் மூணுலேருந்து வாசிக்கிறோம். நமக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நோய்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டு விட்டது. அப்போ ஒரு நோய் வருதுன்னு என்ன பண்ணும்? ஏன் வர்றேன்னு கேட்கணும். ஏன் நீங்க அனுமதிச்சாதான் வரும், அனுமதிக்கலாம் வராது. உங்களுக்குள்ள ஏதாவது வியாதி இருக்குன்னா உங்களுக்கு தெரியாம இல்ல, நீங்க அனுமதிச்சதுனாலதான் வந்திருக்கு. நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில் குணமாக்கப்பட்டு விட்டது. நோய் வரக்கூடாது, நோய்வாய்ப்படக்கூடாது. சங்கீதம் 91, நாம சொல்லணும் மற்றவங்களுக்கு, வாதை ஓம் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம சொன்னா அப்படி நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லணும், உன்னதமான தேவனை நீ தாபரமா கொண்டா வாசிக்கலாம். 91, நீங்க வசனத்தை சொல்லும் போதே ஒரு மாதிரி பாக்குறீங்க. அது மாத்தி படிச்சது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இதுல ரத்தத்தில் கலந்துருச்சாட்டிருக்கேன். எனக்கு அடைக்கலமா இருக்க சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு எனக்கு அடைக்கலமா இருக்கிற. எத்தனை பேருக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருக்காரு? அடைக்கலமா இருக்காரு. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் சொல்லுங்க, உன்னதமான கர்த்தரை உனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க உனக்கு, பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க உனக்கு. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு. இங்க சொல்லுங்க, இங்க சொல்லி பழகிட்டு அங்க போய் சொல்லுங்க. எங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க எதிர்பால வீட்டுக்காரங்க, உங்க மேல் வீட்டுக்காரங்க, உங்க கீழ் வீட்டுக்காரங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், அவங்க சொல்றாங்க, அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா சொல்ல வேண்டியது யாரு? முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, வலது பக்க வீடு, இடது பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, எல்லாம் என்ன சொல்லணும்? நாம சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமா கொண்டா, தாவரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு சொல்லுங்க, உனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நேரிடல, உனக்கும் நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகல, உனக்கும் அணுகாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக சமயத்தில் அனுமதிச்சிடறோம். நம்ம நம்ம கூடாரத்துக்குள்ள அனுமதிச்சிடறோம், அனுமதிச்சு அனுபவிச்சுக்கிறோம். அப்போ அங்க சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, நீயும் ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள விடாத. அதான் சாட்சி. மற்றவர்களுக்கு நீ என்ன பண்ண? என் சார்பில் நீ சாட்சி ஆயிரு. அல்லேலூயா. வாதன் கூடாரத்தை பொல்லா போனுக்கு 103, நோய்கள் எல்லாம் நோய்கள் எல்லாம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்காரா? மன்னிச்சிட்டாரு. சொல்லுங்க, என்னுடைய என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த நினைப்பு இருந்தாதான் என்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டதுங்கிற நினைப்பு வரும். நிறைய பேர்த்துக்கு இல்லை, என்னுடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா, என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறதுனால தான் அது வழியாக நோய் உள்ள வருது. வியாதியினுடைய ஆணி வேர் பாவ சிந்தை. பாவம் பயத்தை கொண்டு வரும், பயம் வியாதியை கொண்டு வரும்.
பாவம் பயத்தை கொண்டு வரும். பயம், பயம் பிசாசினால் உண்டானது. அவன் வியாதியை கொண்டு வந்துடுவான். எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி. தலைக்க சொல்லுங்க, என் பிராணன் அழிவுக்கு விளக்கப்பட்டது. சொல்லுங்க, அழிவுக்கு விளக்கப்பட்டது. எந்த அழிவும் என் பிராணன் பக்கம் வர முடியாது. எந்த அழிவும் என் உயிரை சேதப்படுத்த முடியாது. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சொன்னது யாரு? கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. நான் அப்படி ஏத்துக்கிறேன். அழிவு என்னுடைய உயிரை எடுக்காது. விபத்து, நாச மோசங்கள், துர்மரணங்கள் எனக்கு ஏற்படாது. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். இந்த வருஷம் வாக்கு பண்ணியிருக்கார், நாமும் சாக மாட்டோம், நம்மளை சார்ந்தவங்களையும் சாக விடமாட்டோம். சொல்லுங்க, விடமாட்டோம். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார். இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள பலவீனத்தை அனுமதிக்காத தேவன். சொல்றாரு, பிராணனே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு வசனம், தாவீது சொல்றாரு, கிருபையினாலும் இரக்கங்களாலும். இரக்கம்னா என்ன அர்த்தம்? என்னை பார்த்து கொடுக்கிறது, என்னை பார்த்து கொடுக்கிறது. கிருபைன்னா என்ன அர்த்தம்? என்னை அல்ல, இயேசுவை பார்த்து கொடுக்கிறது. ஒருவேளை நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி என்னை பார்த்து கொடுங்கனாலும் அதையும் அவர் கிருபையா கொடுக்கிறாராம். என் புள்ள தெரியாம செய்து, அதனால இது என்ன பண்ணல, இதை நான் வந்து ஒதுக்க மாட்டேன், இதை கிருபை லிஸ்ட்லயே சேர்த்து கொடுத்துறேன் அப்படின்றார். இல்லையா? கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் உன் வயது, கழுகுக்கு சமானமாய் என் வயது. சொல்லுங்க, என் வயது திரும்ப. சொல்லுங்க, திரும்ப, திரும்ப சொல்லுங்க. நான் சொல்றேன், 30க்கு அடுத்த வயசு 31 இல்லை, 30க்கு அடுத்த வயசு 31 இல்ல, 30க்கு அடுத்த வயசு 29. திரும்ப சொல்லுங்க, திரும்ப. 40க்கு அடுத்த வயசு 41 இல்ல, 39. திரும்ப 39க்கு அடுத்த வயசு 40 இல்ல, 38. திரும்ப சொல்லுங்க, திரும்ப. வாழ வயது போல. இதெல்லாம் கதை இல்ல, இது நிஜம். காலேபுன்னு வேற ஒரு ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். காலேபை பத்தி பரிசுத்த வேதம் அப்படிதான் சொல்லுது, அவன் வேற ஆவி உடையவன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பாளையத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களை விட இவங்கிட்ட இருந்த ஆவியானவர் ஸ்பெஷலா இருந்தார். மீட்கப்பட்டவங்க தான், ஆனா ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு காலேபு வேறாவி உள்ளவனா இருந்தானா? எப்படி 40 வயசுல வெளியே வர்றான்? அவனுடைய வயசு நாளாக நாளாக அதிகரிக்கணும். ஆனா 85 வயசுல மோசே கிட்ட காலேபு சொல்றாரு, நான் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல இருந்தது போலவே. இன்னும் சொல்ல போனா, அந்த காணான் தேசத்தை போய் சுற்றி பார்த்து வந்தாங்களே, அப்போ நான் பார்த்து வந்தது போலவே இப்போ என்ன பண்ணுறேன், அதே பலத்தோடு இருக்கிறேன். எனக்கு வயசு ஆகலை, என் வயது திரும்ப வாழ வயது போல என் தேவனாகிய கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. அதனால் நான் அந்த மலை நாட்டை போய் சுதந்திரிப்பேன், அதை எனக்கு கொடு அப்படிங்கிறார். வயசாயிடுச்சுப்பா, கொஞ்சம் பார்த்து
கொஞ்சம் ரொம்ப என்னை வந்து கஷ்டப்படுத்திடாதன்னு சொல்ல மோசைக்கிட்ட. என்னுடைய வயது அன்றைக்கு கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததோ அதே போல இன்றைக்கும் நான் இருக்கிறேன். மலை நாட்டை கொடு, நான் அதை ஃபைட் பண்ணி வாங்குறேன் அப்படிங்கிறார். கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை வாழ வயது போல அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கணும், நம்முடைய ஹிருதயத்துக்குள்ள அப்படிப்பட்ட விருப்பம் இருக்கணும். நாம விருப்பப்படலைன்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. அதனாலதான் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை, அந்த விருப்பங்களையும் அந்த வாஞ்சைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாராம், எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கிறாராம். நல்லா வாழணுங்கிற எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துட்டே இருக்கிறானா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம், வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம், திரும்ப இயேசு சொன்ன இடத்துக்கே வருவோம். யோவான் எழுதின செய்தி நூல் 16:24. இந்த வார்த்தையை சொல்றது இயேசு. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சரியா கேட்கல, புரிஞ்சுக்கிட்டு கேட்கல, உணர்ந்து கேட்கல, ஏதோ கேட்டீங்க, கேட்டதெல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டீங்க. ஆனா இதை விட முக்கியமானது இருக்குது, அதை நீங்க என்ன பண்ணல, கேட்கல. நீங்க இதுவரைக்கும் கேட்டதை விட அதிமுக்கியமான அதி மேன்மையான காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஒரே ஆமேன் தான் கேக்குது. நீங்க எப்ப ஆமேன்னு சொல்றீங்களோ, கண்ணுக்கு மறைவா இருக்கக்கூடிய காரியம், அந்த நல்ல காரியம் நீங்க ஆமேன்னு சொன்ன உடனே உங்க கைப்பிடிக்குள்ள வருது. இன்விசிபிளா இருக்கிறத விசிபிள் ஆக்குறது ஆமேன். ஆவிக்குரிய மண்டலத்தில் மறைஞ்சிருக்கிறத உங்க ஆமேன் சுண்டி இழுத்து கொண்டு வரும். அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு புரிய வைப்பார். அதனால நல்ல வார்த்தை வரும்பொழுது ஆமேன் சொல்லிடுங்க, கெட்ட வார்த்தைக்கு ஆமேன் சொல்லவே சொல்லாதீங்க. ஆனால் சொல்ல சொல்லுவாங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்படிம்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகளும் ஆமேன் சொல்லக்கூடாது. தேவையானது, அவசியமானது, நன்மையானது, அதிமேன்மையானதை மாத்திரம் தான் ஆமேன் சொல்லணும். ஏ சொல்றாரு, இதுவரையிலும் முக்கியமானதுக்கு நீங்க ஜெபிக்கல, இதுவரைக்கும் நீங்க கேட்டதை விட மேன்மையானதான் இருக்கு, அதுக்காக நீங்க என்ன பண்ணல, நீங்க ஒன்றும் கேட்கல, கேட்கலன்னு தான் சொல்றாரு. யார் சொல்றாரு? ஏ சொல்றாரு, நீங்க கேட்கல, நீங்க கேட்கல, கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஜெனரேட் பண்ணல, அவர்கிட்ட நீங்க கேட்கல, அவரோட ஒத்துழைக்கல. உங்களுக்கு அருளப்பட்டவைகள் எவைகள் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு இல்லை. நீங்க அழைக்கப்பட்ட விதமாகவே சாதாரணமா வாழ்ந்து செத்து போயெல்லாம் நினைக்கிறீங்க. அதுக்காக தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கவே இல்லை. அதுக்காக உங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்ளவே இல்லை. அற்புதமான அசாதாரணமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக உங்களை மாற்றும்படியாகவே உங்களை கரம் பிடித்த தேவன் உங்களிடத்துல சொல்றாரு, நீங்க இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவே இல்லை, நீங்க கேட்கல. நீங்க கேட்கல, கேளுங்க. இனிமேலாவது, இனிமேலாவது பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்னெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, அதை கேளுங்க, கேளுங்க. அப்பொழுது கொஞ்சம் சந்தோஷம் இல்லை,
சும்மா கொஞ்சம் அப்படி இல்லை, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவான சந்தோஷத்துக்குள்ள அவர் நம்மை நடத்துவதற்காக, நிறைவான வாழ்க்கை தரத்துக்குள்ள அவர் நம்மை நடத்துவதற்காக, நிறைவான சம்பூர்ணமான திருப்தியான அந்த வாழ்க்கைக்குள்ள நம்மை நடத்தும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர்கிட்ட கேட்கணும், கேளுங்க, எது வேணாலும் கேளுங்க, என்னுடைய நாமத்தினால எது வேணாலும் கேளுங்க, சொல்லுங்க, எது வேணாலும் கேளுங்க. ஆண்டவர் ஏசா சொல்லியிருக்காரு, பொய்யுரையாத தேவன், நீங்க கேட்கல, கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு, நீங்க கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அதை நான் உங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், நான் கொடுப்பேன், இடையில யாரும் தடுக்க முடியாத அர்த்தம், நான் தருவேன், அதை யாரும் தட்டி பறிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நம்முடைய வியாதி எல்லாம் விலகி இருக்குது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நம்முடைய பிராணன் காக்கப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய பிராண அழிவுக்கு விளக்கி காத்து கொண்டிருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களாலும் நம்மை முடிசூட்டியிருக்கிறார். நன்மையினால நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குகிறார். திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்துதான் தீரணும். பகுதி பா சொல்லுங்க, வாழ்ந்துதான் தீரணும், வாழ்ந்துதான் தீரணும். ஏன்னா அப்பதான் நம் மூலமா இயேசு மகிமைப்படுவார், பிதா மகிமைப்படுவார். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார். இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு அது மாதிரி நடந்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் வேற வசனம் இருக்குது, இப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபமூட்டின நாளில் நடந்தது போல அவரை கோபப்படுத்தாதீங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப நல்லவர். பழைய ஏற்பாட்டிலும் நல்லவர் தான், ஆனா அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. புதிய ஏற்பாட்டில் நம்மை விட்டு விலகாம, நம்மை கைவிடாம, நம்மோடு கூட எப்பொழுதும் இருந்து பிதாவுக்குண்டானது எல்லாத்தையும் இயேசு மூலமா நமக்கு எடுத்து கொடுத்து இயேசுவை நம் மூலமா மகிமைப்படுத்துவார். உங்களுடைய நோக்கம், ஒரே நோக்கம், நான் நல்லா இருந்தால் இயேசுவுக்கு மகிமை. இதை மட்டும் நினைங்க, நான் நல்லா இருப்பேன், என் மூலமாக இயேசு மகிமைப்படுவார். நான் நல்லா இருக்கிறது எனக்கு பெருமை இல்லை, என் இயேசுவுக்கு மகிமை. இதை மட்டும் நினைங்க, இது போதும் பரிசுத்த ஆவியானவர், அவர் செயல்பட ஆரம்பிச்சுவார். நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் என் மூலமாக செய்யுங்க, செயல்படுங்க, நான் விட்டு கொடுக்குறேன், எனக்கு செய்யுங்க. என்ன எப்படி கேட்கணுமோ கேட்குறேன் நான், எனக்கு ஞாபகப்படுத்துங்க, கேட்க வைங்க, என் நாவுக்குள்ள நீங்க பேசுங்க. நான் நன்மையா நல்லபடியா வாழ்ந்து இயேசுவ சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும். யோசேப்பு சூழ்நிலைகளை பார்க்கல, கிடந்த குழியை பார்க்கல, இருந்த ஜெயிலை பார்க்கல, அடிமைத்தனத்தை பார்க்கல. அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் இருந்தது, என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு சொப்பனத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ள தேவன், அந்த சொப்பனம் நிச்சயமா நடக்கும். அவன் நினைச்சான் அவன் குடும்பத்தில் மட்டும் உயர்வோன்னு நினைச்சான், ஆனா யோசேப்ப அந்த தேசத்திலேயே உயர்த்திட்டார். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் பெரிய அதிகாரியா மாத்திட்டாரு. எல்லாரும் யோசேப்புக்கிட்ட தான் வர்றாங்க, சாக்கு பை தூக்கிட்டு வர்றாங்க, பணப்பைய கொடுக்குறாங்க, தானியத்தை வாங்கிட்டு போறாங்க. ஆண்டவர் அப்படி யோசனார். அதே தேவன் நம்முடைய தேவன். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நீங்க கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக நிச்சயமா பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரையிலும் கேட்காத கேளுங்க, யோசி யோசி கேளுங்க, இதுவரை நான் எது கேட்கல, அங்க கேளுங்க.
இதுவரையும் எதை கேட்கல? அங்க கேளுங்க, யோசிச்சு கேளுங்க. இதுவரையும் எதை கேட்கல? நான் இருக்கு, லிஸ்ட் இருக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் கேட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு திட்டமா சொல்றாரு, கேளுங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நீங்க தான் சொன்னீங்க, நான் கேட்கறேன், வேற மாதிரி கேட்கறேன். நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதை சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்களா? இதுவரையும் அப்படி கேட்டுட்டு இருந்தீங்களா? ஆனா இப்ப வேற மாதிரி கேளுங்க. எப்படி கேட்டுருக்கீங்க? கேட்கணும், இதை சரி பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு சரியாகணும், நான் பெற்றுக்கொள்ளணும், நான் அதை அனுபவிக்கணும், என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிச்சு உங்களை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. மரியாள் வந்து திராட்சை ரசம் இல்லைன்னாங்க. ஏசு என்ன சொன்னாரு? என் வேலை என்ன? நம்ம எப்படி ஜெபம் பண்றோமோ அப்படிதான் பதில் வரும். ஆனா அதனாலதான் ஏசு சொல்றாரு, அப்படி கேட்காத, பெற்றுக்கொள்ற மாதிரி கேளு. அப்புறம் ஏச விட்டாங்க, வேலைக்காரங்கிட்ட போய் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி. அதையும் ஏசு கேட்டார், அதையும் மரியாளுடைய ஜபமாக ஏசு எடுத்துக்கொண்டார். அதனால தான் வேலைக்காரங்கிட்ட ஏசு பேசுறாரு, தண்ணி நிரப்பா. இந்த அம்மா என்கிட்ட கேட்கல, இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டது என்கிட்ட கேட்ட மாதிரி தான், தண்ணி நிரப்பு. தண்ணிய அங்க என்னாச்சு? உடனே ரிசல்ட் வரல, ஆனா ரிசல்ட் வந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உடனே ரிசல்ட் வரலன்னு நினைக்காதீங்க, நிச்சயமா ரிசல்ட் வரும். நீங்க எதிர்பார்த்துருக்கிற, நெடுநாளா காத்திருக்கிற உங்க காரியங்களுக்கு இந்த நாட்கள்ல கண்டிப்பா ரிசல்ட் வரும், கண்டிப்பா ரிசல்ட் வரும். நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எதெல்லாம் தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் நிச்சயமாய் நடக்கக்கூடிய நாட்கள் இது. நிச்சயமாய் வேகமாய் தீவிரமாய் அவர் சொல்றார், நான் தீவிரமா நடப்பிப்பேன்றார். சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்களா? உங்களை ஆயிரமாய் பெருக பண்ணுவார், உங்களை வச்சா செய்வார். அதை மத்தவங்க உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா, பரவாயில்ல, அவங்க நினைக்கட்டும், நான் உன்ன பெருசாக்குறேன். அவங்க கண்கள் பிரமிக்கத்தக்கதாக நான் உன்னை உருவாக்கி, அவர்களுக்கு முன்பதாகவே பிரமிக்கத்தக்க விதத்தில் உனக்கு நான் செய்து கொடுக்கிறேன்னு சொல்றாரு. கேளுங்க, அவரை கேளுங்க. எழுந்தினு எல்லோரும் கேட்போம், அவர்கிட்ட கேட்போம். இதுவரையிலும் நீங்க கேட்காத, ஒருவேளை இதுவரையிலும் எதுவும் நடக்காம இருந்ததுன்னா இப்ப சொல்லுங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் கேட்கறேன். நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருளப்பட்டதை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு துணை செய்வாராக. என் கண் காணும்படியாக, என் காது கேட்கும்படியாக, என்னுடைய ஹிருதயத்தில் நான் பெற்று அனுபவிக்கும்படியாக காரிய சித்தி கர்த்தரால் உண்டாகட்டும். அப்ப எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, யார் அமைதியா இருக்க வேண்டாம், ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல எனக்கு உண்டான நன்மைகள் வந்து சேரணும், எனக்கு உண்டான நன்மைகள் வந்து சேரணும், எனக்கு உண்டான நன்மைகள் வந்து சேரணும், எனக்கு உண்டான நன்மைகள் வந்து சேரணும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கான நன்மைகள் எல்லாம் என்னிடத்துல வந்து சேரட்டும், எனக்கு உண்டான எல்லா நன்மைகளும் என்னிடத்துல வந்து சேரட்டும், இப்பொழுதே வந்து சேரட்டும், இப்பொழுதே வந்து சேரட்டும், இப்பொழுதே வந்து சேரட்டும். சொல்லுங்க, இப்பொழுதே வந்து சேரட்டும், இப்பொழுதே வந்து சேர்வதாக, வானம் எனக்காக திறக்கப்படுவதாக, வானம் எனக்காக திறக்கப்படுவதாக, பரலோகத்திலிருந்து நன்மையான ஈவு பூரணமான வரமாக என் மேல் இறங்கி வருவதாக, என் குடும்பத்தின் மேல் இறங்கி வருவதாக, என் வீட்டார் மேல் இறங்கி வருவதாக, என் பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக, இப்பொழுதே இறங்கி வருவதாக, இப்பொழுதே இறங்கி வருவதாக. சொல்லுங்க, இப்பொழுதே இறங்கி வருவதாக, இப்பொழுதே இறங்கி வருவதாக.
Hallelujah, hallelujah. Oh, umakku nandri aandavare. நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். முழுவலமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரம். நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல பகாரங்களையும் வரவாதே. சமாதானத்தின் தேவன் தாமே, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களே குற்றமில்லாமல் காத்து நம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்துக்கு நேராக நிறுத்திக் கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வரியத்தனம் வேதனைகள் எல்லாம் விலகும். ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி வாழ்த்துங்க.